பிளட் ஸ்போர்ட் உலகத்தின் 19ஆம் நூற்றாண்டு 1800 அந்த டைம் பீரியட்ல பிளட் ஸ்போர்ட்னு சொல்லப்பட்ட கொடூரமான விளையாட்டு மனுஷங்களோட என்டர்டைன்மெண்ட்காக பண்ணப்பட்டது. பேசிக்கா அந்த பிளட் ஸ்போர்ட்னா என்னன்னா, ஒரு பெரிய குழியை தோண்டிட்டு அதை சுத்தி மனிதர்கள் வந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி அதை ரெடி பண்ணிட்டு உள்ள பயங்கரமான கரடிகள் இல்ல மாடை உள்ள விட்டுட்டு ஒன்னோ இல்ல ரெண்டு நாய்களையோ அந்த பிட்டில் விட்டுருவாங்க. பிட்டுன்றத அந்த குழியை டிஸ்கிரைப் பண்ணும். ஸோ இந்த பிட்டுக்குள்ள இருக்க அந்த ரெண்டு நாய்களும் அங்க இருக்க அந்த கரடியோ மாடையோ ரொம்ப கொடூரமா கடிச்சு அதோட தலையெல்லாம் கடிச்சு அந்த மாடை எப்படியாவது சரண்டர் பண்ண வச்சு இதுல கொண்டுடணும். ஜெயிக்கிற நாய்க்கு கேஷ் ப்ரைஸ். ஸோ சிம்பிளான கான்செப்ட் தான். இவ்வளோ ஒரு கொடூரமான ஸ்போர்ட்ஸ் ஒரு காலத்தில் இந்த உலகத்தில் லீகலாக இருந்திருக்கு. ஸோ இப்போது பிட் புல்ஸ் கதைக்கு வரும். பிட் புல்ஸ் இந்த உலகத்தில் ரொம்பவே ஃபேமஸான நாய். நிறைய பேர் இந்த உலகத்துலேயும் மோஸ்ட் டேஞ்சரஸ் தான்னு சொல்லப்படுறது. பல கண்ட்ரீஸில் இந்த பிட் புல் ப்ரீடை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. நம்ம நிறைய வாட்டி படிச்சிருப்போம். உண்மையாகவே இந்த நாய் எவ்வளோ கொடூரமானதானா, இதோட ஹிஸ்ட்ரி என்னது, இந்த நாய் ஏன் இவ்வளோ அக்ரெசிவாக கன்சிடர் பண்ணப்படுது, இதுக்கும் பிளட் ஸ்போர்ட்டும் என்ன சம்மந்தம். சுமாராக 2 centuries அதாவது 200 வருஷங்களுக்கு பின்னாடி போனோம்னா, இங்கிலாந்தில் இந்த பிளட் ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம். இந்த பிளட் ஸ்போர்ட்டில் ரொம்ப ட்ரெயின் பண்ணி அழகாக யூஸ் பண்ணப்பட்ட டாக்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா, புல்டாக்ஸும் டேரியர்னு சொல்லப்படுற நாய் வகையும். புல்டாக்ஸ் கிட்ட ஸ்ட்ரென்த்தும் அக்ரஷனும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த டெரியர் கிட்ட அஜிலிட்டியும் ஸ்டாமினாவும் அதிகமாக இருந்திருக்கு. இந்த மாதிரி பல்வேறு காரணத்தினால இந்த பிளட் ஸ்போர்ட்னு சொல்லப்படுற புல் பெயிட்டிங்காக இருக்கட்டும் பேர் பெயிட்டிங்காக இருக்கட்டும், இந்த காம்படிஷனில் புல்டாக்ஸும் டெரியர்ஸும் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டான சார்ட்ஸில் அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணுற டாக்ஸாக இருக்குது. ரொம்ப ஃபேமஸாகவும் இருக்குது அந்த ஸ்போர்ட்ஸில். ஸோ இப்படி இருக்கிறதுனால மனுஷங்க எப்போ சும்மா இருக்கும், இந்த ஸ்போர்ட்டில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன். இந்த ரெண்டு பிரீட்ஸையும் ஒன்றா மேட் பண்ணுறாங்க. ஒன்றா கிராஸ் பண்ணுறதோட ரிசல்ட்டாக வரப்பட்ட அந்த நாயோட பேர் தான் பிட் புல்னு வைக்கிறாங்க. இந்த டாகோட நேம் ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஏன்னா இந்த காம்படிஷனே ஒரு பிட்டுக்குள்ளே நடக்குது, குழிக்குள்ளே நடக்குது. அந்த குழிக்குள்ளே மோஸ்ட் ஆஃப் த டைம் புல் பெயிட்டிங் நடத்துவாங்க, அதாவது காளை மாடுகளை வச்சு தான் நடக்கப்படும். ஸோ பிட் புல்ஸ்னு ஏன் நேம் வைக்கிறாங்கன்றது இதிலே கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பிளட் ஸ்போர்ட்டுக்காகவே ப்ரீட் பண்ணப்பட்டு ட்ரெயின் பண்ணப்பட்ட நாய்கள் தான் பிட் புல்ஸ். ஸோ காலப்போக்கில் இங்கிலாந்து கவர்மெண்ட் இந்த பிளட் ஸ்போர்ட்டை டோட்டலாக பேன் பண்ணுறாங்க. ஏன்னா இது ரொம்பவே அக்ரெஷன் அண்ட் அனிமல் குரூவல்ட்டியாக இது கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ என்னதான் டோட்டலாக பேன் பண்ணினாலும் வழக்கம் போல் இல்லீகலாக நிறைய இடத்துல நடக்க தான் போகுது. ஸோ பெரிய பெரிய மாடுகளையோ இல்லை கரடிகளையோ இல்லீகலாக எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட் நடத்துறது ரொம்பவே கஷ்டம். இந்த காரணத்தினால அது வரைக்கும் புல் பெயிட்டிங்காக பேர் பெயிட்டிங்காக இருந்தது ரேட் பெயிட்டிங்காகவும் டாக் பெயிட்டிங்காகவும் மாறிச்சு. அதாவது நிறைய எலிகளை ஒரே ஒரு பிட்டுக்குள்ளே விட்டுது, அங்கே இருக்க நிறைய நாய்களுக்கு சேலஞ்ச் வரும். எந்த நாய் நிறைய எலிகளை ஒரே நேரத்தில் பிடிச்சி கொள்ளுதோ அந்த நாய் தான் வின்னர், அதுக்கு நிறைய ப்ரைஸஸ் கொடுக்கப்படும். இதே மாதிரி நாய்களுக்கும் நாய்களுக்குமே சண்டை வரும். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து காலப்போக்கில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. காலப்போக்கில் இல்லீகலாக நடத்தப்பட்ட இந்த பிளட் ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வேனிஷ் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த பிட் புல்ஸ்லாம் வந்து இந்த ஸ்போர்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் நார்மலாக மனிதர்கள் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 1800s அந்த டைம் பீரியடில் யூஎஸ்க்கும் இந்த நாய் இங்கிலாந்துலேருந்து கொண்டு போகப்படுது. யூஎஸ்க்கு போன இந்த பிட் புல் ஸ்பீசிஸ் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. அங்கே நடக்கிற வேர்ல்டு வாரில் நிறைய போர்களில் இந்த பிட் புல் மனிதர்களுக்கு நிறைய பயன்பட்டுருக்கு. வார் டைம்ஸில் அமெரிக்காவுடைய சிம்பிள் ஆஃப் ஹோப்பாக கூட அந்த நாய் நிறைய நேரங்களை பயன்படுத்திருக்காங்க. நிறைய கார்ட்டூன்ஸில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. நிறைய சாங்ஸ் இருக்குது, மூவி ரெஃபரன்ஸ் கூட இருக்குது இந்த டாக்கு. ஸோ அவ்வளோ ஃபேமஸ் அந்த டாக் மாறுது. ஸோ நார்மலாக நடக்கிற மாதிரி தான், ஒரு விஷயம் ரொம்ப ஃபேமஸ் ஆகும்போது எல்லாருக்கும் அது வேணுன்ற ஒரு ஆசை வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பிட் புல்ஸ் ரொம்ப காமனாக எல்லோரும் வீட்டுக்குள்ளேயும் வளர்க்குற ஒரு பெட்டாக மாறுது. இதை வந்து ஒரு பாயிண்ட்டில் நேனி டாக்னு கூட சொல்லியிருக்காங்க. நேனினா சின்ன பசங்கள்லாம் வளர்க்கறதுக்காக ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு குழந்தைங்களெல்லாம் வளர்க்குற அளவுக்கே ரொம்ப ஒரு ஹோம் ஃப்ரெண்ட்லியாக அந்த டாகை வந்து போர்ட்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் அந்த ஒரு ஐடியாவில் இன்டென்ஷனில் இந்த நாயை வளர்க்கவே ஆரம்பிக்கிறாங்க. பிட்புல் ரொம்பவே ஃபேமஸாக அமெரிக்காவோட நிறைய வீடுகளில் நார்மலாக வளர்க்கப்படுற ஒரு பெட்டாக ரொம்பவே ஒரு ஃபேமஸான, ரொம்ப எல்லாராலையும் அடோர் பண்ணப்பட்ட ஒரு டாகாக இருக்குது. இப்படி இருக்க இந்த பிட்புல்ஸ் காலப்போக்கில் இந்த ரீசெண்ட் ஒரு 50 வருஷம்னே சொல்லிடலாம், இப்போது டோட்டலி அப்படியே ஆப்போசிட்டாக மாறி இருக்கு. அதாவது ரொம்பவே அக்ரெசிவான ஒரு பிரீடாக கன்சிடர் பண்ணப்பட்டிருக்கு. உலகத்துடைய நிறைய இடங்களில் பேன் பண்ணப்படுது. நிறைய ஸ்டடிஸ் என்ன சொல்லுதுன்னா, 2010-2021 இந்த டைம் ஃப்ரேமில் 430 டாக் பேஸ்ட் அட்டாக்ஸ் நடந்திருக்கு. இதில் பிட்புல் அட்டாக்ஸ்னால மட்டும் 185 பேர் இறந்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 41 பேர் இந்த பிட்புலோடைய கிராஸ் பிரீட்ஸ்னால இறந்துருக்காங்க. ஆக மொத்தம் இந்த டோட்டல் பர்சன்டேஜில் 40-50% டெத்துக்கு பிட்புல்ஸ் காரணமாக இருக்குது. இந்த ஸ்டடி டோட்டல் அக்யூரேட்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது மாதிரி பல ஸ்டடிஸ் வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய இடங்கள் நடந்திருக்கு. ஆக மொத்தம் எல்லாத்துலேயும் என்ன காமனாக நம்மளால் பார்க்க முடியும்னா, உலகம் ஃபுல்லாக நாய் பேஸ்டாக அட்டாக் நடக்கிறதுல பிட்புல்ஸ் வந்து 20-50% கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு. இந்த காரணத்தால் தான் நிறைய கண்ட்ரிஸ் இந்த பிட்புல் ப்ரீடை அவுட்ரைட்டாக பேனே பண்ணிடுறாங்க, உள்ளே எடுத்துகிட்டு வரவே கூடாது. சில கண்ட்ரீஸில் இந்த ப்ரீடை வளர்க்கறதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு வீட்டுக்கு ஒன்று தான் வளர்க்கணும், இல்லை இது வளர்க்கறதுக்கு லைசன்ஸ் வேணும், இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ்களாக இருக்கு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நாய் பிரீடை எந்த கண்ட்ரி உருவாக்குதோ, இங்கிலாந்து அதாவது யூகே, அங்கேயும் இந்த டாக் பிரீடை பேன் பண்ணியிருக்காங்க. யூகே, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, யூஎஸோட நிறைய பார்ட்ஸ், இது மாதிரி ரொம்ப ஃபேமஸான கண்ட்ரிகள்லேயே இந்த பிட்புல் ஸ்பீஷிஸ் பேன் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு காலத்தில் பெட்டா வளர்க்கறதுக்கு ரொம்பவே நல்ல டாக்னு கன்சிடர் பண்ணப்பட்ட பிட்புல் இப்போ ஏன் டேஞ்சரஸ் டாகனும் உலகத்தில் ரொம்ப இடங்களில் பேன் பண்ணப்பட்டதாகவும் மாறிச்சுன்றதுக்கான பதில் 99% மனுஷங்க தான். ஏன்னா ஒரு டாகோடைய பிரீடை பேஸ் பண்ணி அதுக்கு அக்ரெசிவ் அதுக்கு டேஞ்சரஸ்ன்னு சொல்லவே முடியாது. அந்த நாய் எந்த என்விரான்மெண்ட்டில் வளருது, அது எப்படி வளர்க்கப்படுது, அது எப்படி ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணப்படுதுன்றதை பொறுத்து தான் அது எப்படி பிஹேவ் பண்ணுன்றதை முடிவு பண்ண முடியும். மற்ற நிறைய உயிரினங்கள் மாறி பிட்புல்லை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப அக்ரெசிவாகவும் ரொம்ப டேஞ்சரஸாகவும் இருக்கிறதுக்கான எல்லா பொட்டன்ஷியலும் இருக்கட்டும். அதுக்காக அது தேவையில்லாமல் அக்ரெசிவாக மட்டுமே இருக்கும், எல்லாருக்கும் கெட்டது மட்டுமே பண்ணுறது கிடையவே கிடையாது. ஏன்னா அதை ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணாமல் அதை வெளியில் விட்டுறது
அது வளர ஒரு ப்ராப்பரான என்விரான்மெண்ட் கொடுக்குறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுக்காததுனால அது வந்து ரொம்ப அக்ரெசிவாக நிறைய டைம் நடந்திருக்கு. ஸோ இப்படி அங்கேயே நடந்த இன்சிடென்ட்ஸ்லாம் உலகம் ஃபுல்லாக ரொம்ப பெருசாக மீடியாவால் சொல்லப்பட்டு இப்போது பிட்புல்னாலே இந்த டேஞ்சர் ரொம்ப பயங்கரமானது, அதுபோல் தான் எல்லோருடைய மைண்டுக்குள்ளே வருது, ஒரு ஸ்டீரியோ டைப்பாகவே மாறிடுச்சு. பட் அப்படி கிடையவே கிடையாது, இப்பயும் உலகம் ஃபுல்லாக நிறைய வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸ் பிட்புல் எவ்வளோ நல்ல ஒரு ப்ரீடுன்றத சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அது வெறும் டேஞ்சரஸாகவும் கெட்டதாக மட்டும் பார்க்காமல் அதுக்கிட்ட இருக்க லாயல்ட்டி இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. பட் அது பிட்புல்ன்றதே ஒரு டேஞ்சருக்கான பிராண்ட் மாதிரி மாறிடுச்சு மக்கள் மைண்ட்லன்றது தான் உண்மை. இந்த ரொம்ப ஃபேசினேட்டிங்கான பிட்புல் ப்ரீட் மனிதர்களுக்கு நிறைய இடத்துல உதவி பண்ணிகிட்டே தான் இருக்குது. பட் அந்த உதவிகள்லாம் அந்தளவுக்கு வெளியில் தெரியல. பட் அது பண்ணுற தவறுகள், அது ஒழுங்காக வளர்க்காத மனுஷங்கனால அது பண்ண தவறு மட்டுமே வெளியில் ரொம்ப பெருசாக பிராண்ட் பண்ணப்பட்டதுனால இவ்வளோ அழகான ப்ரீடை நிறைய கண்டியில் வளர்க்கவே முடியல. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இந்த பிட்புல் ப்ரீட் இப்பயுமே நிறைய இடத்துல மனுஷங்களுக்கு உதவி பண்ணிகிட்டே தான் இருக்குது. மிலிட்ரி, லா என்ஃபோர்ஸ்மெண்ட், ரெஸ்கியூ மிஷன்ஸ், இது மாதிரி எக்கச்சக்கமான இடத்துல இதோட இன்டெலிஜென்ஸும் இதோட அஜிலிட்டியும் ஸ்ட்ரென்த்தும் யூஸ் ஆகிட்டு இருக்க ஹியூமன்ஸ்க்கு. இது இல்லாமல் டிசபிலிட்டி இருக்க நிறைய பர்சன்ஸ், அதாவது மாற்றத்திறந்தாளிகள் எக்கச்சக்கமான பேருக்கு இந்த பிட்புல் லைஃப் சப்போர்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அதோட லாயல்ட்டியும் இன்டெலிஜென்ஸும் அவ்வளோ அதிகம். இந்த பிட்புலோடைய கதையுமே இந்த உலகத்தில் நடக்கிற மற்ற பல விஷயங்கள் மாதிரி தான். ரொம்ப இன்டெலிஜென்ட் கேப்பபிளான ஒரு டாக் ஸ்பீஷீஸ், ஒரு காலத்தில் ஹியூமன்ஸ்க்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக ஹியூமன்ஸ்க்கு ஒரு கம்பேனியன் அந்த ஸ்பீஷீஸ், இப்போ நிறைய கண்ட்ரில பேன் பண்ணதில்லை, ரிப்பரில் வளர்க்க முடியல. அதெல்லாம் தாண்டி ஜென்ரல் பப்ளிக்குமே இது ரொம்ப கெட்ட ஒரு விஷயம்ன்ற மாதிரி தான் பிராண்ட் பண்ணப்பட்டிருக்கு, அப்படி தான் நம்பிட்டு இருக்காங்க. பட் இந்த பிட்புலோடைய கதையை பார்க்கும்போது தான் இதை வந்து உருவாக்கினது வேணா ஒரு டேஞ்சரஸ் காஸ்க்காக இருக்கலாம், ஒரு வேட்டை மிருகம் மாதிரி உருவாக்கியிருக்கலாம். பட் நிறைய மனிதர்களுக்கு ரொம்ப லாயலான ஒரு ரொம்ப ஒரு நல்ல லைஃப் கம்பேனி தான் இந்த நாய் இருந்திருக்கு. ஸோ இப்பயுமே இது ஒரு ரொம்ப நல்ல ஸ்பீஷீஸ் தான். ஸோ மேற்போக்கம் இதை கெட்டதாக மட்டும் நினைக்காமல் இப்படி ஒரு ஸ்பீஷீஸை வாங்கி வளர்க்குற வாய்ப்பு கிடச்சதுன்னா அது கரெக்டான லவ்வும் ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டும் கொடுத்தோம்னா ரொம்ப லாயலாக அந்த வீட்டுக்கு இருக்கும், ஒரு நல்ல கம்பேனி தான் கண்டிப்பாக அது நாய் இருக்கும்னு சொல்லிடலாம். ஓவராலாக மற்ற நிறைய நாய்கள் மாதிரி பிட்புலுமே ரொம்ப ஒரு அழகான ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டான க்ரீச்சர்ஸ் தாங்க. இந்த கதையை உங்களுக்கு இப்போ தான் முதல் முதல்ல தெரிஞ்சிருந்தா பிட்புலோட ஹிஸ்ட்ரியை பற்றி கமெண்ட்டில் உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுங்கள், இது எப்படிப்பட்ட நாயின்ட்டு. அப்புறம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணிவிடுங்க.